ஹலோ நண்பா நம்ம வீட்டில என்ன பார்க்க போனா எம் டெட்டி எபிசோட் நம்பர் போறோம் எப்பிசோட நம்ம ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து எப்படி பண்ணிருப்பான் ஆனா நம்ம ஹீரோ இப்ப ஜியான் போவனா இல்லங்கிற ஒரு கேள்வி குறிதான் சில சமயம் மாதிரி நம்ம ஹீரோவால வெல்ல முடியுமாங்கிறது எல்லாமே நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம் உங்களோட சேர்ந்து நானும் இந்த எப்பிசோட பார்க்க ஆரம்பிக்கிறேன் இப்ப எபிசோட் ஸ்டார்ட்ல நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ரீச் பண்ணியிருப்பான் அப்படி ரீச் பண்ண நம்ம ஹீரோ என்ன ஏசிக்கிறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரெயினிங் எடுத்திருக்கா ஆனா அந்த ஜியான் மலைக்கு நான் போவனா இல்லங்கிறது தெரியாது நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனேன் நான் கண்டிப்பாக என்னோடய மாஸ்டர் ஆசையை நான் நிறைவேற்றுவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஃபேன் குயின் தான் கட்டுறாங்க அப்போ வேகமாக நடந்து வந்துட்டு கூடி இந்த அங்கிள் அதாவது மாஸ்டரும் அதே சமயத்தில் அந்த வயசாக நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த மாஸ்டர் வரப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஃபேன் குயின் என்னை மன்னிச்சிரு அந்த விவர் ஃபுல்லாக நான் திரிப்பட்டேன் அவன் எங்கே இருக்கானே தெரில அவள் டெட் பண்ணியும் கிடைக்கல அவன் உயிரோடு இருக்கானும் தெரில அடிப்பட்ட மனையும் தெரில அவன் எங்கே இருக்கானே எனக்கு சுத்தமாக தெரில என்னை உண்மையிலேயே மன்னிச்சு நிறைய ஆளுங்களை வச்சு சர்ச் பண்ணி பார்த்தேன் அவன் கிடைக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன இதுக்காக நீ தண்டிக்கணும்னு நினச்சி நான் கண்டிப்பாக தண்டி அதை ஏத்துக்க தேடா இருக்கேன் அதை கேட்ட ஃபேன் குயின் என்ன சொல்றேன்னா உங்களை தண்டிக்கணும்ங்கிற எண்ணம் எனக்கு எப்பயுமே இல்ல இது எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா அவனை நான் தான் நாக் அவுட் பண்ண நான் தான் கண்டுபிடிச்சிருக்கணும் எழுத்து சரி இல்லாதனால தான் உங்களை நான் தேர் சொன்னேன் என்ன நீங்க தான் மன்னிக்கணுங்கிறமே சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவன் பாடி கிடைக்கலன்னா அவன் கண்டிப்பா உயிரோடு இருக்கான் நினைக்கிறேன் அதே அரிசிமெண்ட்ல அந்த கோல்டன் ஏர் தான் அவன் கிட்ட தான் இருக்கும் இதை வச்சு இப்ப என்னென்னலாம் பண்ண போறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தேடுற எண்ணத்தை நம்ம மறந்துடணும் ஏன்னா இதுக்கப்புறம் அவன் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்கிற மே சொல்றாங்க அதை கேட்ட அந்த மாசத்தில் சரி ஓகே லி மை லேடிங்கிற மேசம் சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த வயசு நான் வந்து நீங்கள் சொன்ன வழி நான் முடிச்சுட்டேன் அவன் முடிக்கலன்னு நான் முடிச்சுட்டேன் அதாவது நிறைய சர்வெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதான் ஹெல்த்தியான ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்களே உங்க கூட கூப்பிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருப்பாருங்க அவனுக்கு எல்லாருமே நம்ம அடிமைங்க தான் அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் அவனுக்கு செய்வாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட நம்ம ஃபேன் கோயின் அப்போ கண்டிப்பாக நான் நாளைக்கே கிளம்ப வேண்டாம் இருக்கும் அதனால அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓனர் பொண்ணு அவளும் இந்த கலந்து கலந்துப்பாளையும் கூட அதுக்கு ஆமா கண்டிப்பாக கலந்துப்பா அவ்வளோ தலை ஃபுல்லான ஆளுதாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஈரோ அந்த குதிரைக்கு சாப்பாடு வைக்கிற வெள்ளெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்போ நம்ம ஈரோ ஒரு குதிரைகிட்ட வந்து என்ன சொல்லிகிட்ருக்கானா நான் மட்டும் நச்சியான் மோட்டர் எனக்கு போயிட்டேன்னா உன்னை யார் பார்த்து போனேன்னு தெரியல ஆனால் அதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்ல உன்னை பார்த்துக்கிற வாய்ப்பாக எனக்கு கிடைச்சிடுங்கிற மாதிரி அந்த குதிரைகிட்ட அன்பாக நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்டில் அந்த வெளிலேருந்து நிறைய ஆளுங்க வராங்க மற்ற சுரூட்ஸ்லாம் எல்லாமே வந்து ஜாலியாக இருக்காங்க ஏன்னா எல்லாமே குடிச்சிட்டு கொண்டாட்டத்தோட இருக்காங்க ஏன்னா ஜிஎன் மௌட்டனுக்கு இவங்க எல்லாம் போறாங்க போல இருக்கு அப்போ அவங்களே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மௌண்டனுக்கு மட்டும் நான் போயிட்டு வச்சுக்கோ நான் எமால் டி அடைச்சிருவேன் அதுக்கப்புறம் இந்த உலக மையம் காலு கீழங்கிற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல போய் ஓராக தான் பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல யாரோ நிற்கிற மாதிரி அதாவது நம்ம ஹீரோ நிக்கிறது யாரோ நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து ஏ எல்லாம் கொஞ்சம் அமைதியாங்கடா ஏதோ ஒரு திருத்து பையன் வந்துட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆள் போய் பார்க்குறான் அது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதே குறை எடுத்துட்டு தான் வந்திருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறாங்க இந்த குழியை நான் தான் பாதுகாத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறேன் ஆனால் எல்லாம் கேட்க ஈரோ வடிக்கிறதுக்காக போயிருக்காங்க அடுத்த பக்கம் பார்த்தா நம்ம வயசானவன் சொன்னல அவன் நடந்து பேசிகிட்டு இருக்கான் அந்த ஜன்ல நானும் கழுது போகிறேன் அந்த ஜியான் மோட்டினு போகிறேன் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு யாருமே கொடுத்ததில்ல ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம ஃபேன் குயின் கொடுத்துருக்காங்க இல்லை இந்த ஒரு தப்பு நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஈரோ காட்டினா திருத்து பயில என்ன குறையை திருத்த ஒரு டேட்டாங்க ஜியான் மோட்டின் போகிற சாக்கில் வச்சு நீ குறையில் ஆட்டையை போட்டு வரையங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலங்கிறேன் ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே கேட்காம எல்லாருமே பிடிச்ச பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க அந்த ஃபேன் குயினு இதெல்லாம் எல்லாத்தையுமே தூரமா இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா நம்ம ஹீரோ காப்பாற்ற போய் இவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அங்க இருக்கிறவங்க அட்டிங்கிற அவனுக்கு ரத்தம் வளர்ந்ததாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா திருத்த நினைக்கிறப்ப திருத்து பயங்கிற சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி அடி அடி நடிச்சுட்டு இருக்காங்க என்ன யோசிக்கிறோம் நான் எவ்வளவு நாள் நான் அடி வாங்கிட்டே இருப்பேன் அடியை திருப்பி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுங்க காலை எல்லாத்தையுமே ஒரு கிக் அடிக்கிறான் கிக் அடிச்சோன்னா எல்லாமே தூரமா விடுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்த கழுத்தை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டு இன்னொருத்தர் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் அதெல்லாம் ஃபேக்குவின்னு பார்த்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க அந்த இடத்துல

இன்னொருத்தன நான் அட்டாக் பண்ண மாட்டேன் எனக்கு பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்ப தர்த்த நம்ம ஃபேங்க் பண்ணி எல்லாம் நிப்பாட்டுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கற மாதிரி அவர் கீழ இறங்கி வரா கீழே வரங்கி வந்ததுக்கு அப்புறம் வயசான மிஸ்டர் ஃபேன் நீங்க என்ன பண்றீங்க மை லேடிங்கிற மாதிரி கேட்கலாம் அப்ப நம்ம ஃபேன் நம்ம ஈரவே அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஹீரோவும் இவங்கன்னா ஃபேன் குயினா இவங்க ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சு இவங்க இருக்கு இப்ப என்னைய பார்த்துட்டு இருக்காங்க இவங்க அவரது கூட போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இவங்க பக்கத்துக்கு ஃபேண்டஸியா தான் இருக்காங்க ஆனா இப்போ இருக்கு இவங்க என்னைய பார்த்துட்டு இருக்காங்க இதயத்துக்குள்ள அந்த கோல்டு ஏரியா இருக்கிறது இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அது மட்டும் கண்டுபிடிச்சாங்களா என் உயிரே போயிடும் அப்ப ஃபேன் நீ எங்கே இந்த மாடர்ன் ஆர்ட் இது எங்க ஃபேமிலியோட சீக்ரெட் டேக்கிங் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிருங்க என் வீரோ எதுவும் எடுத்துறாருங்க நாங்க இதை ஆக்சிடென்டா நீங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வேடிக்கை போட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்ட நம்ம ஃபேங்க் நான் இப்ப தண்டிக்கலாம் மாட்டேன் நீ எதுவும் கவலைப்பட தேவையில்ல நீ பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாம நீ ஒரு சர்வெண்டா இருந்துட்டு ஃபிசிக்கல் இல்லை போயிருக்கேன் அதாவது அஞ்சாவது லெவலுக்கு ரீச் பண்ணியிருக்கேன் இந்த லெவலில் என் ஃபேமிலியிருக்கவங்க ரீச் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நீ எப்படி ரீச் பண்ண அப்போ நம்ம ஹீரோ ஃப்ளாஷ் பேக் பார்க்கலாம் பார்க்கணும் அப்போ பாய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதை பற்றி போய் என்ன பற்றி சொல்லலாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம ஈரோ அந்த இடத்துல போய் சொல்ல ஆரம்பிக்கிறான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் சீக்கிரட்டாகவே அதனால தான் நான் சீக்கிரமாக வந்து பிசிக்கல் எங்களுக்கு போயிட்டுங்கிற மாதிரி நம்ம ஈரோ சொல்கிறான் கேட்ட ஃபேங்கு அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டால் கூட இப்படி போக முடியாது அதுக்கு நம்ம ஹரோ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு வாட்டி வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு குக்கிங் மாதிரி பண்ணிடுறேன் அப்ப அப்போ ஒரு மூஞ்சில் மாஸ்க் போட்டு ஒருத்தன் வண்டா அவன் எனக்காக ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்தான் நீ சாப்பாடு தருன்னு நான் ஸ்டோன் தருவேங்கிற சொன்னான் அந்த ஸ்டோன் வந்ததுக்கப்புறம் ஏன்னா உடம்புல இருக்கிற ஆக்டிவேஷன் அதாவது கல்டிவேஷன் மட்டும் லெவலில் அதிகமாச்சு அதனால தான் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு எப்படியும் நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன் அந்த ஸ்டோனை அதே சமயத்தில் எனக்கு போச்சு இதை பற்றி என் சொல்லறதுக்கு என்ன மன்னிச்சுங்க மாரி சொல்கிறான் அதை கேட்ட என்ன சொல்றாங்கன்னா என்ன உனக்கு கல்டிவேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அந்த ஸ்டோன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு காரணமா இருக்காது எனக்கு தெரிஞ்சவங்க காரணமா இருக்கும் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு நீ ட்ரெயினிங் எடுத்துன்னு சொன்னால அது ஒன்று தான் காரணமாக இருக்கும் என்னை தேச்சு நீ ரொம்ப டேலண்ட்ஃபுல்லான ஆளாக இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு வேலை காரணம் அஞ்சு வருஷத்தில் அஞ்சாறு லெவலில் எவனும் ரீச் பண்ணல நீ ரீட் பண்ணியிருக்க உன்னோட பேர் என்ன ஹான்ங்கிற மாதிரி ஹீரோ சொல்றா அதை நம்ம ஃபேங்க்கு என்னென்ன சொல்கிறேன்னா ஆன் ஒரு விஷயம் நல்லா பிடிச்சிக்கோ உன்னோட அச்சீவ்மெண்ட் அஞ்சாவது லெவல் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால நீ என்ன பண்ணுறனா என்னோட நாளைக்கு கிளம்பி வா அதாவது ஜியான் மோட்டி இருக்கு என் கூட வாங்குறமே அந்த இடத்துல சொல்லிட்டு அப்படியே மேலே பந்து போயிடறாங்க அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொன்னாங்க இப்போ என்ன ஜியான் மலைக்கு கூப்பிட்டாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்க்கலாம் நன்றி ஃபேன் பிளாக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம் அதுக்குள்ள அவங்க இந்த இடத்த விட்டு போயிடறாங்க சுத்தி இருக்கவங்க நம்ம ஹீரோ பாட்டு இந்த நாய்க்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு இவனுக்கு எப்படி அந்த ஜியான் மலைக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிற மாதிரி எல்லாருமே ஆட்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ ஃபைனலா நான் ஜியான் மௌண்டனிங் போக போறேன் ஆனா என்னை பத்தி உண்மை தெரிஞ்சா இவங்களே என்னை கொண்டுருவாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதுக்கப்புறமா ஜியான் மௌண்டனிங் போறதுக்கு சர்வெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க ஒரு தேர் மாதிரி எடுத்துட்டு எல்லாருமே கூட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வயசான ஒன்னா கூட இருக்கான் அவங்க எல்லாருமே கூட்டு போறது கேட் பண்ணிட்டு கூட்டு போறது அவன் வந்ததுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான்னா டே எல்லா வண்டியும் கிளப்புங்கடா சீக்கிரமா போன்டா நம்ம ஜியான் மவுண்டனுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க கூடயே நம்ம ஹீரோவும் போறோம் ஏன்னா ஜியான் மவுண்டனுக்கு நம்ம ஹீரோவும் போறோம் சுத்தி நிறைய சர்வீஸ் தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க இவங்க ஃபேமிலி மட்டும் இல்ல மற்ற ஃபேமிலி இருக்கவங்களும் அந்த ஜியான் மவுண்டனுக்கு வருவாங்க அதாவது தலை சேர்த்தவங்க மட்டும்தான் வருவாங்க அந்த இடத்துக்கு இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆரம்பம் படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு மவுண்டனுக்கு போறதுலாம் இவங்கள பொறுத்தவரையும் பெரிய விஷயம் அதுல யாரு போய் அதுல ஜெயிச்சு அந்த நிலைமையை அடையிறாங்களோ அவங்க உண்மையான எமால்டிக்கு அடைய முடியும் அதனால அதனால தான் எல்லாருமே வந்து நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம இவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே கிளாப் கட்டி வரவேற்பு ஏ இவ போறாண்டா இவ போறாண்டாங்கிற மாதிரி எல்லாருமே நட சொல்லிட்டு இருக்காங்க நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மலைக்கான போற பயணங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு காடு மலை அதுக்கப்புறம் பனி பிரதேசம் எல்லாத்தையுமே தாண்டி இவங்க போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஃபேமிலி சார்பா அதை நம்ம ஃபேங்கோ இன்பட்டு இருக்காங்க மற்ற ஃபேமிலி சார்பும் சில பேர் வருவாங்க அவங்க எல்லாருமே அவதார நிலையில இருப்பாங்க அவங்களுக்கு சர்வன்ஸ் இருப்பாங்க ஸ்ட்ராங் பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாருமே யார் பீட் பண்றாங்களோ அந்த அவதார நிலையம் தாண்டி போறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு தான் கிடைக்கும் காம்படிஷன்லாம் நடக்கும் அது எல்லாமே ரொம்ப வைலன்ஸாக தான் இருக்கும் அதை பக்கத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ்